स्टूडेंट्स इनके वीडियो पाकपो अब आंबिटेंट न्यूक्लियोफाइल अब अभी एपड़ेल वो प्राडक्टोड रिजल्ट वो मत अति कंप्लीट ईडिया वीडियो पाकपो फर्स्ट आंबिटेंटना नम्बर आंबिटेंटना उदाहरण तवले तवले वो தண்ணியிலையும் நிலத்திலையும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆம்பிடன்ட் நியூக்ளியோஃபைல். முதல்ல நியூக்ளியோஃபைல்னா என்னென்னா எலக்ட்ரான் ரிச், இந்த சென்ஸ் அதுக்கிட்ட எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கும், கரெக்டாக அதை தான் நம்ம நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். பட் இந்த கேஸில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சைனைட்னு ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த சைனைட் வந்து அட்டாக் ஹேப்பன் த்ரூவர்ட்ஸ் அ கார்பன் ஆஸ் வெல் அஸ் அட்டாக் ஹேப்பன் த்ரூவர்ட்ஸ் அ நைட்ரஜன். ரெண்டு சைட்லேயுமே என்ன நடக்கும், அட்டாக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் சைனைடு நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் NO2 எடுத்துப்போம். NO2லையுமே பார்த்தோம் அப்படின்னா த அட்டாக் ஹேப்பன் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் ஒரு பாசிபிலிட்டி, அடுத்து த அட்டாக் ஹேப்பன் டுவர்ட்ஸ் நைட்ரஜன் இன்னொரு பாசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காம்பவுண்ட் தான், பட் இட்ஸ் அட்டாக் ஹேப்பன் த டூ டிஃப்ரெண்ட் சைட்ஸ். தட் கைண்ட் ஆஃப் நியூக்ளியோஃபைல் இஸ் நோன் அஸ் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல், சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நியூக்ளியோஃபைலில் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். சரி, இது வந்து ப்ராடக்ட் எப்படி எப்படி மாற்றும், எப்பப்பெல்லாம் வந்து கார்பன் போய் அட்டாக் பண்ணோம், எப்பப்பெல்லாம் நைட்ரஜன் போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்றதையும் அதுக்கான ரீசன் என்னன்றதையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்கே ரெண்டு கேஸ் எடுத்துப்போம், கேஸ் ஏ அண்ட் கேஸ் பி. இந்த ரெண்டு கேஸ்லையுமே என்னென்னா சப்ஸ்டியூஷனாக என்னென்னா உள்ளேருந்து குளோரின் வெளியே போயிடும். இந்த கேசியனை எப்படி பிரித்து எழுதிக்கலான்னா கே ப்ளஸ் சிஎன் மைனஸ்ன்னு பிரித்து எழுதிக்கலாம், சரியா? அப்போ குளோரின் வெளியே போயிடும். குளோரின் இந்த இடத்துல யார் சப்ஸ்டியூட் ஆகிடுவா, சைனைட் சப்ஸ்டியூட் ஆகிடுவா. ஸோ அப்போ அந்த செயின் வந்து எப்படி மாறும் அப்படின்னா குளோரின் இருந்த இடத்துல என்ன வந்துடும், சைனைடு வந்துடும், ஓகேவா? இப்போ அடுத்து இந்த கேஸ் எடுத்துப்போம். இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயும் வந்து சிஎன் தான் உள்ளே போகணும். பட் ஆக்சுவல் திங் என்னென்னா இது இப்படி பிரிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் யார் வெளியே போயிடுவா, குளோரின் வெளியே போயிடுவா. ஸோ குளோரின் இருக்கிறதுல யார் சப்ஸ்டியூட் ஆகணும், சிஎன் சப்ஸ்டியூட் ஆகணும். பட் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன இருக்குன்னா த சப்ஸ்டியூஷன் ஹேப்பன் டுவர்ட்ஸ் நைட்ரஜன். அப்படின்னா என்ன, இதில் நைட்ரஜன் தான் போய் கார்பன் செயின் அட்டாக் பண்ணும், இதில் கார்பன் போய் இந்த கார்பன் செயின் அட்டாக் பண்ணும். ஏன் இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் ஒரு கொஷினாக ரைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. என்சிஆர்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். சரி, இப்போ பார்க்கலாம் ஏன் வந்து கேசிஎனாக இருக்கும் போது சி போய் அட்டாக் பண்ணுது, ஏஜிசிஎனாக இருக்கும் போது என் போய் அட்டாக் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏன்னா இப்போ கேசிஎன் எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் அயோனிக். அப்படின்னா என்னென்னா கேன்றது என்ன பிளாக்னா எஸ் பிளாக், சிஎன் கார்பன் அண்ட் நைட்ரஜன் போத் ஆர் பி பிளாக். ஸோ ஒரு எஸ் பிளாக் காம்பவுண்டும் பி பிளாக் காம்பவுண்டும் சேர்ந்து கிடைக்கிறது என்னவாக இருக்கும், அயானிக் காம்பவுண்டாக இருக்கும். ஸோ இந்த அயானிக் காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் இந்த கார்பன் போய் செயினை வந்து அட்டாக் பண்ணும், ரியாக்டன் செயினை. இப்போ ஏஜிசிஎன் எடுத்துக்கிட்டோன்னா சில்வர் ஆக்சுவலாக டி பிளாக்ல இருந்தாலுமே கூட சில்வர் ஹேவிங் மோ ஸோ மெனி ப்ராப்பர்ட்டிஸ் டுவர்ட்ஸ் பி பிளாக். ஸோ சில்வருடைய ப்ராப்பர்ட்டி பி பிளாக், அட் த சேம் டைம் கார்பன் அண்ட் நைட்ரஜன் இதுவும் பி பிளாக். ஸோ இது வந்து கோவலண்ட் நேச்சராக இருக்கும். ஸோ கோவலண்ட் நேச்சராக இருக்கும் போது நைட்ரஜனில் இருக்கிற லோன் பேர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த லோன் பேர் தான் என்ன பண்ணணும்னா கார்பன் செயினை போய் அட்டாக் பண்ணும். ஸோ அதனால தான் ஏஜிசிஎன் போட்டோன்னா ப்ராடக்ட் என்சிஎன் வரும். இதோட பேர் என்னென்னா ஸோ த பாண்ட் ஹேப்பன் டுவர்ட்ஸ் சைனைட்னா இட் இஸ் நோன் அஸ் சைனைட். இதுவே த பாண்ட் ஹேப்பன் டுவர்ட்ஸ் நைட்ரஜனா அது பேர் ஐசோ நைட்ரைல். இது மட்டும் இல்லை, இன்னொரு ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைலும் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா கேசிஎன் போட்டால் கார்பன் மேலே என்ன சார்ஜ் வரும், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ கார்பன் போய் அட்டாக் பண்ணும். ஏஜிசிஎன் போட்டால் நைட்ரஜன் மேலே லோன் பேர் வரும், அது போய் என்ன பண்ணும், கார்பன் அட்டாக் பண்ணும். அட் த சேம் ஹேப்பன் இன் டு KNO2 அண்ட் AgNO2. இப்போ AgNO2 என்ன ஆகுனா அதே மாதிரி தான், KNO2னா என்னது, அயானிக் காம்பவுண்ட். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஜன் போய் காம்பவுண்டில் அட்டாக் பண்ணும். இதுவே AgNO2னா நைட்ரஜன் மேலே இருக்கிற லோன் பேப்பே அட்டாக் ஆகும். இதில் பார்த்தா தெரியுதா நைட்ரஜன் போய் கார்பன் செயினில் அட்டாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ரியேஜன்ஸ் மாறும்போது அது உள்ளே போய் சப்ஸ்டியூட் ஆகிற காம்போனண்ட்டு என்ன ஆகும், மாறும். ஸோ இதுதான் வந்து அடுத்த அட் த சேம் டைம் பாருங்கள் ஆக்சிஜன் போய் கார்பன் செயினில் அட்டாக் ஆச்சுன்னா அது என்னென்னா அல்கைல் நைட்ரைல். இதுவே நைட்ரஜன் போய் கார்பன் செயினில் அட்டாக் ஆச்சுன்னா அது வந்து நைட்ரோ அல்கேல். ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 10.5 ஹாலால்கேன் ரியாக்ட் வித் கேசியன் இட் ஃபார்ம் அல்கைல் சைனைட் அஸ் எ மெயின் ப்ராடக்ட் வைல் ஏஜிசிஎன் ஃபார்ம் ஐசோ சைனைட் இன் சீஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் ஒய். ஸோ இதை வந்து நான் சொன்ன கான்செப்ட் வந்து இதில் இருக்கும், படித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
வந்து இது ஒரு முக்கியமான போர்ஷன். ஸோ நீட்ல இது வரைக்கும் இதுலேருந்து கொஸ்டின் கேட்கல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீட் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.